பதினஞ்சு திருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க காலக்கணிதத்தோடைய தொடர்ச்சி தான். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, இதோடைய பட்சி என்ன அப்படின்னு சொன்னா மயில். இவங்களுடைய அந்த அஷ்டகர்மத்துக்கான நாள். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது 100% வெற்றிக்கான நாட்களுடைய அட்டவணையை பார்க்க போறோம். வசியம் வளர்பிறை சனி பகல், துதிகை திதி, புனர்பூசம் நட்சத்திரம், மேடம் லக்னம். அடுத்தது சப்தமி திதி, அவிட்டம் நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது ஆகர்ஷணம் வளர்பிறை சனி பகல், பஞ்சமி திதி, விசாகம் நட்சத்திரம், மகரம் லக்னம். அடுத்தது மோகனம் வளர்பிறை வியாழன் இரவு, சதுர்த்தி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், துலாம் லக்னம். அடுத்தது நவமி திதி, அவிட்டம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது தம்பனம் வளர்பிறை வியாழன் இரவு, துதிகை திதி, விசாகம் நட்சத்திரம், கடகம் லக்னம். அடுத்தது உச்சாரணம் தேய்பிறை திங்கள் பகல், சஷ்டி திதி, பூராடம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது தேய்பிறை சனி பகல், சஷ்டி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது வித்வேஷனம் தேய்பிறை திங்கள் பகல், தசமி திதி, பரணி நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது பூரணை திதி கேட்டை நட்சத்திரம், தனுர் லக்னம். அடுத்தது தேய்பிறை சனி பகல், அஷ்டமி திதி, பூரம் நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது த்ரயோதசி திதி ரேவதி நட்சத்திரம், தனுர் லக்னம். அடுத்தது பேதனம் தேய்பிறை வெள்ளி இரவு, அஷ்டமி திதி, அவிட்டம் நட்சத்திரம், மேஷம் லக்னம். அடுத்தது மாரணம் தேய்பிறை வெள்ளி இரவு, த்ரயோதசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், மீனம் லக்னம். அடுத்தது சதுர்த்தி திதி பூரட்டாதி நட்சத்திரம், மிதுனம் லக்னம். இதெல்லாம் 100% வெற்றிக்கான நாட்கள். அடுத்தது அந்த நாட்கள் அமையாத பட்சத்தில் பயன்படுத்த வேண்டிய நாட்களோட அட்டவணையை பார்க்கலாம். இப்போ வசியம் வளர்பிறை சனி பகல்,
சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம், தனுர் லக்னம், அடுத்தது ஆகர்ஷணம், வளர்பிறை சனி பகல், சப்தமி திதி, பூசம் நட்சத்திரம், ரிஷபம் லக்னம், அடுத்தது துவாதசி திதி, சதயம் நட்சத்திரம், கன்யா லக்னம், அடுத்தது மோகனம், வளர்பிறை வியாழன் இரவு, ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம், மிதுனம் லக்னம், அடுத்தது தம்பனம், வளர்பிறை வியாழன் இரவு, சதுர்த்தி திதி, சதயம் நட்சத்திரம், மீனம் லக்னம், அடுத்தது நவமி திதி, பூசம் நட்சத்திரம், விருச்சிகம் லக்னம், அடுத்தது உச்சாரணம், தேய்பிறை திங்கள் பகல், பிரதமை திதி, ரோகிணி நட்சத்திரம், துலாம் லக்னம், அடுத்தது த்ரயோதசி திதி, உத்திரம் நட்சத்திரம், மிதுனம் லக்னம், அடுத்தது தேய்பிறை சனி பகல், சதுர்தசி திதி, அஸ்தம் நட்சத்திரம், துலாம் லக்னம், அடுத்தது ஏகாதசி திதி, உத்திராடம் நட்சத்திரம், மிதுனம் லக்னம், அடுத்தது வித்வேஷணம், தேய்பிறை திங்கள் பகல், திருதியை திதி, மகம் நட்சத்திரம், மேடம் லக்னம், அடுத்தது அஷ்டமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சிங்கம் லக்னம், அடுத்தது தேய்பிறை சனி பகல், பூரணை திதி, கார்த்திகை நட்சத்திரம், தனுர் லக்னம், அடுத்தது பிரதமை திதி, மூலம் நட்சத்திரம், மேடம் லக்னம், அடுத்தது பேதனம், தேய்பிறை வெள்ளி இரவு, திருதியை திதி, புனர்பூசம் நட்சத்திரம், மகரம் லக்னம், அடுத்தது பூரணை திதி, சுவாதி நட்சத்திரம், கன்யா லக்னம், அடுத்தது மாரணம், தேய்பிறை வெள்ளி இரவு, சஷ்டி திதி, அனுஷம் நட்சத்திரம், விருச்சிகம் லக்னம், அடுத்தது பிரதமை திதி, அஸ்வினி நட்சத்திரம், கடகம் லக்னம், இதெல்லாம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துக்கான மயில் பட்சிக்கான அஷ்டகர்மத்துக்கு உள்ள கால அட்டவணை.
கவனமா எழுதி வச்சுக்கங்க. அடுத்தது இந்த பயிற்சி வகுப்பு பத்தி கேட்டிருந்தாங்க, அது வந்து எப்போ அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த கட்ட பயிற்சி வகுப்பு வந்து 25/5/2019 சனிக்கிழமை, 26/5/2019 ஞாயிற்றுக்கிழமை, இந்த ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க, சரியா? பழைய மாணவர்களும் கலந்துக்கலாம், அடுத்த கட்டத்துக்குள்ள பயிற்சி தான். அதனால் புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, பழைய நபர்களாக இருந்தாலும் சரி கலந்துக்கலாம். 25/5/2019, 26/5.